ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, லாஸ்ட் 30 டேஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 650+ எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான பெர்ஃபெக்டான டைம் டேபிள் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் டைம் டேபிள் வந்து நான் தரப்போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இந்த லாஸ்ட் 30 டேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் டேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த லாஸ்ட் 30 டேஸில் என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராஷ் கோர்ஸ்க்குள்ள டைம் டேபிள் மாதிரி தான் இங்கே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது இப்போ லாஸ்ட் 30 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது இருக்கிற எல்லா லெசனையுமே நம்ம வந்து கவர் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 100 லெசன்ஸ் வந்து இருக்கும், என்டையர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 11th 12th போர்ஷன் மொத்தமாக கம்பைன் பண்ணி. ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய புக்ஸ் வந்து எது அப்படின்னா, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வந்து கிடையாது. நீங்கள் 100% என்சிஆர்டியை ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சே ஆகணும். ஸோ இந்த 30 டேஸில் அதாவது பெர் டே வந்து நீங்கள் ஒரு 4 to 5 லெசன்ஸ் முடிக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ கிளியராக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஒரு மார்னிங் வந்து ஒரு 4 o'clock, அதாவது மினிமம் ஒரு 4 o'clock ஆர் 5 o'clock, அதாவது 4 to 5 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து எந்திரிச்சிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒரு 3 o'clock எந்திரிக்கீங்க அப்படின்னா ஓகே சூப்பர். பட் வந்து ரொம்ப ஸ்லீப்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கும்போது என்னன்னா, ஸோ மைண்டுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்காமல் இருந்தோம்னா நம்ம பார்த்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1 week or 2 weeksில் கண்டிப்பாக மறந்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 6 hours ஸ்லீப் கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு 6 to 8 hours ஸ்லீப் வந்து மஸ்ட். பட் இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்லீப் 8 hours வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான், ஏன்னா லாஸ்ட் 30 டேஸில். ஸோ ஒரு 6 to 7 hours வந்து ஸ்லீப்பிங் டைமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி ரெகுலராக தான் அந்த மாதிரி ஸ்லீப்பிங் டைம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் கூட நீங்கள் வந்து ஸ்லீப் பண்ணலாம். நைட் கூட, நைட் வந்து உங்களுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான டைமாக இருந்துச்சுன்னா நைட்டு கூட நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ டைம் டேபிள் நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதாவது நான் கிளியராக எல்லா லெசனையுமே ஃபஸ்ட்டு வந்து எல்லா லெசன் இருக்கிற என்டையர் லெசன்ஸை ஒரே பேப்பரில் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ அப்படி எழுதி வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ லெசன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த லெசன் டோட்டல் நம்பர் ஆஃப் லெசன் டிவைடட் பை 30 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் பெர் டே முடிக்கிறதுக்கான லெசன் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில லெசன் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும், சில லெசன் கஷ்டமாக முடிக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ அதேமாதிரி ஹை வேட்டேஜாக இருக்கிற லெசனை நீங்கள் வந்து இப்போ அந்த லெசன் கூட ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 lesson வந்து பெர் டே, ஏன்னா என்சிஆர்டி அப்படிங்கும் போது ஸோ அதாவது தேவைப்படுற கண்டென்ட் மட்டும்தான் அதில் இருக்குமே தவிர ரொம்ப எக்ஸ்ட்ராவான கண்டென்ட் வந்து இருக்காது. ஸோ அதனால் கிளியராக ஒரு 4 lesson அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ என்சிஆர்டி மட்டுமே பார்த்தா போதும் அப்படிங்கிறதா பயாலஜிக்கு இட்ஸ் ஓகே. ஸோ பட் கெமிஸ்ட்ரிக்கும் அது வந்து ஓகே அப்படின்னு நான் வந்து கிளியராக சொல்லுவேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் அது வந்து நான் போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன். கொஸ்டின் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வெளியே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா என்டையர் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தாலே போதும். இந்த கெமிஸ்ட்ரி புக் அதுக்கு பின்னாடி உள்ள புக் பேக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு கொஸ்டின் விடாமல் நீங்கள் ஃபுல்லுத்தி முடித்தாலே கண்டிப்பாக மோர் தென் எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பயாலஜி கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி இஸ் மோர் தென் எனஃப். ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வேணும். ஸோ அதாவது கான்செப்ட் மட்டும்தான் எனக்கு கிளியர் ஆகல, சம்மெலாம் நான் வந்து அதாவது சம் மட்டும் எப்படி செய்யணும்னு தெரியல, பட் ரீட் பண்ணுறது எனக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் ஹச்சி வர்மா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாம் டிசி பாண்டே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும், பட் அது வந்து நீட்டோட கொஞ்சம் அதிகமான லெவல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ரைமரியாக என்சிஆர்டி. என்சிஆர்டி நீங்கள் கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே கவர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு போகலாம். என்சிஆர்டி முடிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கண்டிப்பாக இந்த வருஷம் ஜேஇஇ வச்சு நம்ம பார்க்கும்போது அதாவது நார்மலாக ஒரு 60 to 80% என்சிஆர்டிலேருந்து டைரெக்டாக வருது அப்படின்னா நீ இல்லை, இந்த வாட்டி வந்து ஒரு 80 to 90% டைரெக்டாக என்சிஆர்டிலேருந்து வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக ஒரு 600+ அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் என்சிஆர்டியை மட்டுமே தரவாக படித்தா. ஸோ 30 டேஸ் ஃபார் என்டையர் என்சிஆர்டி இட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு கூட கிளியராகவே சொல்லலாம். பட் இதுதான் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இதை வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது ஒரு பிளான் வந்து இப்போ நீங்கள் கிளியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நடுவில் எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஒரு 4 டேஸ் நீங்கள் கிளியராக பார்க்கீங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த ரிவிஷன் டெஸ்ட் பக்கம் வந்து நீங்கள் திரும்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிளான் பாதியிலேயே பிரேக் ஆகுது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. ஸோ இதுக்கடுத்து நம்ம புதுசாக தான் பிளான் போடுற மாதிரி இருக்கும், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராகவே தெரியும்.
ஸோ அதனால் ஒரு பிளான் போடணும்னா நீங்கள் வந்து கிளியராக, அதாவது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டேட் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் ஸ்கூலில் இருக்கா இல்லை நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கா அப்படிங்கிறது கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கடைசி டைமில் நீங்கள் வந்து ஸ்கூல் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லாருமே நினைப்பீங்க. ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் வந்து நீங்கள் எப்படியாட்டும் மேனேஜ் பண்ணியே தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் 30 days க்ரூஷியல் டே. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, பட் அந்த லாஸ்ட் 30 days வந்து எப்பவுமே க்ரூஷியல் டேஸ். ஸோ இன்னும் இருக்குது, மே மந்த்லாம் இருக்குது, பட் ஃபார் 12th ஸ்டடிங் ஸ்டூடெண்ட் மே மந்த் ஃபுல்லும் கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் பார்த்து தான் ஆகணும், அதை கிளியராகவே தெரியும். ஜூன் டு ஜூலை எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக ஜூலை 15th அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ். ஸோ அதுக்கடுத்து ஸோ அதே ரிப்பீட்டர்ஸாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இன்னும் டைம் இருக்குது. ஸோ அவங்களே வந்து அதாவது கிளியராக இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 months கிட்ட கிளியராகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க எப்பவும் போலவே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து மோஸ்ட்டாக 12th ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மந்த் இஸ் அ டிசைடிங் மந்த். இதில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூன் மந்த் ஃபுல்லும் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜூன் மந்த்து அதாவது ஜூன் மந்த்துக்கு வந்து நான் கிளியராக வேற ஒரு இது போகிறேன், நான் மார்க் டெஸ்ட்லாம் கொடுக்கேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 4 weeks இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து 30 days ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறனால ஒரு 4 weeks. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 7 days, அதாவது 7th day ஒரு ஈவினிங் போல் நீங்கள் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா ஒரு 7 days நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாட்டும் ஒரு மார்க் டெஸ்ட், இப்போ டெலிகிராம்லேயே நிறைய வந்து கிடைக்குது மார்க் டெஸ்ட் எல்லாமே. ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு மார்க் டெஸ்ட் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, வித் ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்று நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை கிளியராக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கலர் பிரிண்ட் தான் இருக்கணும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக 7th day இருக்குல்ல, அந்த 7th day வந்து நீங்கள் இந்த வாரம் படித்த சாப்டர்ஸை நீங்கள் வந்து இப்போ ஒரு 4 weeks இருக்குன்னா ஃபஸ்ட்டு வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 250+ மார்க் வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. என்னடா இது 650+ போட்டு 250+ சொல்கிறேன் அப்படின்லாம் எடுக்காதீங்க. எடுத்த உடனே யாராலையும் அவ்வளோ பெரிய ஸ்கோருக்கு வந்து போக முடியாது. ஸோ அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ ஒரு 250+ ஃபர்ஸ்ட் வீக்கோட டார்கெட் ஆகும். நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீக் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்த வீக்கில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் ஸோ அடுத்த வீக்கில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் வந்து முடிக்கிங்க. அப்படி முடித்ததுக்கடுத்து அதுக்கடுத்த வீக்கில் உள்ள ஒரு மார்க் டெஸ்ட்டில் 450+ டார்கெட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3rd week எழுதுறதுல ஒரு 500+ ஆர் 550+ டார்கெட். ஸோ அதே மாதிரி 4th எழுதும் போது ஒரு 600+ டார்கெட். ஸோ அந்த என்டையர் 4th week முடியும் போதும் உங்களுக்கு வந்து ஃபுல் போர்ஷன் நீங்கள் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு லெசன் மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் அது வந்து நீட்டில் இதுக்கு முன்னாடி கேட்காத கொஸ்டினே கேட்டிருக்காத லெசனாக வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 4th week முடிஞ்சதுக்கடுத்து ஃபைனலாக 2020 பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. ஸோ கிளியராக நீட் டைமிங் படி, அதாவது இப்போ வந்து மேபி ஆஃப்டர்நூனாக கூட இருக்கலாம், ஸோ போன வாட்டி டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 1:30 to 4:30 இல்லை அந்த மாதிரி ஒரு டைம் இல்லை 2:30 to 5:30 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கிளியராக ஃபிக்ஸ் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டை வச்சு நீங்களே போடுங்க. கண்டிப்பாக அதில் 650+ எடுத்துட்டீங்கன்னா 100% யூஆர் குவாலிஃபைட் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக நீங்கள் வந்து போகலாம் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ அப்போ இப்போ வந்து ஏப்ரல், அதாவது நான் கிளியராக அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு April 28 இது வந்து முடிஞ்சிடும். ஸோ அதில் நீங்கள் இப்போ வந்து இந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் 650+ எடுக்கும்போது கண்டிப்பாக போர்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பிளான் படி NCERT தான் டார்கெட்டாக இருக்கணும். ஒவ்வொரு வீக் எண்டப்போ ஒரு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரணும். மொதல் மார்க் டெஸ்ட்டில் ஒரு 250+ எடுத்தோம்னா அடுத்ததில் ஒரு 400+ அதே மாதிரி ஒரு 550+ அந்த மாதிரி 650+ அந்த மாதிரி ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்க்கும் ஒவ்வொரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தட் இஸ் 2020 பேப்பரை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாட்டும் ஒரு ஆப் வழியாக நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஸோ கரெக்டாக 3 hours வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் வீட்டிலேருந்தே போட்டு நீங்களே கரெக்ஷன் வந்து கிளியராக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 6th, அதாவது ஃபைனல் வீக் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் எழுதும் போது 650+ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா 100% நீங்கள் வந்து குவாலிஃபைட். ஸோ அதுலேயே உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிடும் ஸோ நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. ஸோ அந்த போன வருஷம் கேட்டதை விட இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே ஆயிட்டு அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஒரு 95% கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ நான் அதாவது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல, அவங்களே தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க மல்டிபிள் டைம்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாகவும் இருந்திருப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது நல்லா படிக்கிறவங்க வந்து டிசப்பாயின்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம்.
ஸ்டில் வி ஹாவ் அதாவது இப்போ இந்த மார்ச் மந்த் வந்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இப்போதான் நான் வந்து இந்த பிளான் உங்களுக்கு சொல்றேன். கரெக்டா ஒரு உங்க ப்ராக்டிக்கல் முடியும் போது பிளான் வந்து நீங்க பண்ற பிளான் வந்து கண்டினியூஸா இருக்கணுமே தவிர நடுவில் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை மட்டும் கிளியராக திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. ஸோ இந்த பிளான் ஒர்க் ஆனதுக்கு அடுத்து கிளியராக நான் வந்து April 28 வந்து நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது April 27 to 28 இந்த ரெண்டு நாளில் என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் இந்த போல் வந்து அனுப்புவேன். ஸோ அப்போ அந்த 2020 பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அந்த போலில் நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த நான் ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.